ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துறவுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஐஐடி இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு புதுசாக ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த கோர்ஸை பற்றியான டீட்டெயில்ஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு என்ன செய்ய போகிறோம், இதை பற்றியான ஒரு டோட்டலாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா துணுக்கு முட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலமாக கொடுத்துட்டே இருக்கீங்க. வாங்க இப்போ நம்ம வந்துட்டு இந்த சென்னை ஐஐடியோடைய இந்த புது கோர்ஸை பற்றி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ சென்னை ஐஐடியை பற்றி நமக்கு தெரியும். ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரினில் கூட வந்துட்டு ஒரு கேம்பஸ் வந்துட்டு என்ன செஞ்சுருக்காங்க, ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோர்ஸ் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சப்ளை செயின் அனலைட்டிக்ஸ் ஃபார் கிரிட்டிக்கல் டிசிஷன் மேக்கிங். ஸோ இப்படி ஒரு கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கோர்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதம் செப்டம்பர் 20 வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குன்னு ஸ்பெஷலான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதையும் டிஃபைன் பண்ணலை. மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் அவங்க படிச்சிருக்கிறாங்க. இது பற்றியான இது வந்துட்டு அவங்களுக்கு இருக்குது, நாலேஜ் இருக்குது, அவங்க வந்துட்டு இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸோ ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இந்த கோர்ஸ் என்ன சொல்ல வருது, இந்த கோர்ஸோடைய கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங், கிரிட்டிக்கல் டிசிஷன் மேக்கிங் பற்றி தான் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல வருது. சென்டர் ஃபார் அவுட்ரீச் அண்டு டிஜிட்டல் எஜுகேஷன் CODE ஆஃப் ஐஐடி சென்னை. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் வந்துட்டு யாருக்கு கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல கம்பெனியில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும், ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டிங். ஸோ இந்த மேனேஜர்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் படிச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மேனேஜர்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே டிசிஷன் மேக்கர்ஸாக வந்துட்டு செய்யலாம் இருப்பாங்க. அதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு அவங்களுக்கு கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டாஸ்லாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் அப்படிங்கிறத எடுக்கணும். ஸோ அந்த டிசிஷன் அப்படிங்கிறது அந்த கம்பெனியோடைய டோட்டல் இதுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது அப் பண்ணுற மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ கம்பெனிக்கு நன்மையானதாக மட்டும்தான் அந்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ கிடைக்கக்கூடிய டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை வச்சு. ஸோ அப்படி டிசிஷன் மேக்கிங் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய திறமைகள் தேவைப்படுது. ஸோ அந்த திறமைகள் பற்றியான இந்த சப்ஜெக்ட் தான் அதோடைய கோர் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த சப்ஜெக்ட் அதை தான் பற்றி என்ன செய்யுது சொல்லி கொடுக்குது அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடியூல்ஸ் அடங்கிய ஒரு கோர்ஸ். ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் மாடியூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பிங் அனலிட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ், ஸோ இதை பற்றி சொல்லுது. அந்த மாடியூல் 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த 2 இதை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுது இந்த மாடியூல் 1, மாடியூல் 2 அண்ட் மாடியூல் 3. ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் சார்ந்து முடிவெடுக்கும் திறன் அப்படிங்கிறது கட்டாயமாக தேவை. ஏன்னா டேட்டாஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் வேர்ல்டில் டேட்டாஸ் அப்படிங்கிறது எதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிச்சயமற்ற தன்மையாக தான் இருக்குது. ஒரு சர்டன் அன்சர்டனிட்டிஸில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது இந்த டேட்டாஸ் எல்லாமே. ஸோ அப்போ இந்த டேட்டாஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த அன்சர்டனிட்டிஸ் டேட்டாஸை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முடிவு எடுக்கணும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ இந்த கோர்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸுடைய கரிக்குலம் பார்த்திங்க அப்படின்னா எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா டெவலப்பிங் அனலைட்டிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன், கேம் தியரி, ப்ராபபிலிட்டி தியரி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங், ஸோ இந்த மாதிரியான இதை ஃபோக்கஸ் பண்ணுது. அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா டே டு டே டேயில் டிசிஷன் மேக்கிங் பண்ணுறது, ஒரு நாள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேனேஜர்ஸ் டிசிஷன் எடுத்துக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு டேட்டாஸ் அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பொறுத்து அந்த கம்பெனிக்கு அவங்க வந்துட்டு டேட்டாஸ் வந்துட்டு அந்த கிடைக்கிற டேட்டாஸை வந்துட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக் பண்ணணும். ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆப்ரேஷனல் டிசிஷன்ஸ், அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வென்டரி ஆப்டிமைசேஷன், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு,
நெட்ஒர்க் டிசைன், லாஜிஸ்டிக்ஸ் பிளானிங், சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், ஹெல்த் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர், பப்ளிக் பாலிசி. ஸோ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் நிறைய டிசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ஹச்ஆர் மேனேஜர் அப்படின்லாம் கூட என்ன செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் கீழே என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ இவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது எடுக்கணும். ஸோ இந்த கிரிட்டிக்கல் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கக்கூடிய இதை மெயினாக வச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு நமக்கு ரன் ஆகிட்டு ரன் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, அதில் மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கட்டாயமாக அந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம். ஸோ இந்த காம்படிட்டிவான வேர்ல்டில் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங்காகவே இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதம் செப்டம்பர் 20ஆம் தேதி இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ இந்த கோர்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் என்ன, ஸோ இந்த டோட்டல் டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க லிங்க்கு கொடுத்துக்கிறாங்க. நான் அதை வந்துட்டு அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்லேயே நான் வந்துட்டு பின் பண்ணி வச்சு விடுறேன். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது இந்த கோர்ஸ் பற்றி, இந்த கோர்ஸை நம்ம அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் போய் என்ன செய்யலாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸையும் தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு அவங்க கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் இந்த மாதிரியான எலிமெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஆர்வம் நிறைய இருக்குது அப்படின்னா இந்த கோர்ஸை கட்டாயமாக நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த தகவல்கள், நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் துணுக்கு முட்டைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லென்த்தாக போகாமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு நான் அதை சிம்பிளாக முடிச்சிடுறேன். டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே லிங்க்கில் கொடுத்துட்றேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நிறைய தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்